ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுவரை நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் கார்ஸ் மேஜிக்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி புதுசாக நம்ம ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட். அதாவது பர்த் சர்டிஃபிகேட்ன்றது ஒரு ஹியூமனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் நீங்கள் வாங்கணுன்னாலும் கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அட்லீஸ்ட் பர்த் டேட் அது கேட்பாங்க. ஸோ ஓகே, அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை ஒரு பைசா செலவு இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரையாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையாக பாருங்கள். இதை பண்ணுறதுக்கு புதுசாக எதுவும் நம்மள்ட்ட தேவையில்லை. ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன் இல்லை லேப்டாப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ப்ரௌசர், அதாவது கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ரௌசர் இருக்குன்றத நம்புகிறேன். அந்த ப்ரௌசர் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். ஓகே, வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வந்து என்னோட சிஸ்டமில் வந்து பண்ணுறேன். மொபைலில் பண்ணுறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட யூஆர்எல் டேபில் CRSTN அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்து போய்க்கோங்க. நான் லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ்குள்ளே வந்து மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த பேஜுக்கு வந்து அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், பர்த் நேம் இன்க்ளூஷன் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பர்த் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த RCHID அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, அப்படி தெரியலனாலும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா உங்களோட ஜெண்டர், அதாவது நீங்கள் யாருக்கு யாரோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஜெண்டர், பாலினம், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். மேலா ஃபீமேலான்றதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அவங்க பிறந்த மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் ஹியர் அப்படிங்கிறத, இங்கே ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சென்னை பேஜுக்கு வந்து தனியாக வந்து சென்னை கார்பரேஷன் பேஜுக்கு வந்து தனியாக மூவ் ஆகும். அதில் வந்து இதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களா இல்லை வீட்டில் பிறந்தீங்களா, பழைய ஒரு ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தோன்னா நம்மளோட அப்பா அம்மா எல்லாருமே ஹோம்ஸ்லேயே வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஹோம் ஆப்ஷன்ஸ் போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் 99% வந்து ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆகியிருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஓகே, நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி பின் வந்து வரும், அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த காலமில் டைப் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கேப்சா வெரிஃபிகேஷன், அதாவது ஹியூமன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி வியூ கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பர்த் சர்டிஃபிகேட் வந்து வரும். ஓகே, வாங்க நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கே பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ வந்து என்னோட பையனோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்றத பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் வந்து நான் மேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் அதில் வந்து நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ பையன் பிறந்தது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அதை வந்து நான் விருதுநகரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஹாஸ்பிட்டல் பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து ஹாஸ்பிட்டலோட நேம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ என் பையன் பிறந்தது வந்து ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல் சிவகாசி. ஓகே, ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வந்து சிவகாசின்னு இருக்குது. இங்கே ஒரு ரேடியோ பட்டன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த
ஹாஸ்பிட்டல் நேம் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பர்த்டே டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என் பையனோட பர்த்டே டேட் வந்து 2019 ஏப்ரல் அண்ட் டேட் வந்து 29. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்த்டே டேட் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து யாரோட மொபைல் நம்பர்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கையில் என்ன ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்ததை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணால் கூட நீங்கள் யாரோட பர்த் சர்டிஃபிகேட்னாலும் பார்க்குற மாதிரி தான் அந்த சைட் வந்து இன்செக்யூராக தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, எனக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு இப்போது, என்னோடய மொபைலில் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து நான் இங்கே டைப் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ நான் வந்து ஓடிபியை டைப் பண்ணுறேன். ஓகே, ஓடிபியை டைப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கேப்சா வெரிஃபிகேஷன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 8103816. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வியூ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த டேட்டில் பிறந்த குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட டீட்டெயில் வருது இல்லையா. ஸோ என்னோட நேம், என்னோட ஒய்ஃபோட நேம், என்னோட பையனோட பேர் இருக்குது, என்னோட பையனோட பர்த் சர்டிஃபிகேட். இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட பையனோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து வரும். ஸோ இதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நார்மலாக சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல் ஃபைலாக தான் சேவ் ஆகும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேவர்ஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து இங்கே சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டினேஷன் கேட்கும், உங்களோட எந்த இடத்துல உங்களோட சிஸ்டமில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். நான் ஏன் இந்த சைட்டை வந்து இன்செக்யூர்னு சொன்னேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எனக்கு வந்து இந்த கீர்த்தி வாசன் அப்படிங்கிற பையனோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு நான் நினச்சேன் அப்படின்னாலும் நான் டவுன்லோட் பண்ணலாம். ஈவன் நான் வந்து அவனோட பேரண்ட்டோ இல்லை அவங்கள கூட ரிலேட்டிவோ யாருமே கிடையாது, ஆனால் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இன்செக்யூராக இருக்குது நம்மளோட சைட்டு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாலும் ஸோ இது வந்து ப்ராப்பராக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வியூ ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஈஸியாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு எந்த ஒரு பைசாவும் நம்ம செலவு பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வர புது புது வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.